நமஸ்கார் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது பெல்லி ஃபேட் ஸ்டபர்ன் பெல்லி ஃபேட் இருக்கு அது குறைக்க முடியல அப்படினு இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெல்லி ஃபேட்ட மெல்ட் பண்றதுக்கான ஆயுர்வேதிக் ரெமெடி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ரெமெடி வந்து एक्चुअली சம்மருக்கு ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு சம்மர்ல ரொம்ப பாடி ஹீட் இருக்கும் அந்த பாடி ஹீட்டையும் இந்த ரெமெடி குறைக்கும் இத யூஸ் பண்ணி நம்ம குவிக்கா ஃபாஸ்டா வந்து weight குறைக்கலாம் அண்ட் ஆல்சோ அந்த வயிறு அண்ட் இடுப்பு சைடுல எல்லாம் நிறைய சதை இருக்கு இல்லையா அந்த இடுப்பு சைஸ் எல்லாம் கூட குறைக்கலாம் இந்த ஆயுர்வேதிக் ரெமெடி வந்து டைம் டெஸ்டட் ரெமெடி இது ரொம்ப காலமா நம்ம நாட்டுல இருக்கு ரொம்ப ட்ரெடிஷனல் ரெமெடி இது இது லிட்டரலி இந்த பெல்லி ஃபேட் எல்லாத்தையுமே லிட்டரலி மெல்ட் பண்ணும் இது பெல்லி ஃபேட் குறைக்கிறது மட்டும் இல்ல இந்த ரெமெடிக்கு நிறைய ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படினு நான் இந்த வீடியோவோட எண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு இன்னொரு வெப்சைட் கூட இருக்கு அதுக்கு பேர் வந்து writeapath.com அந்த வெப்சைட்ல கூட நீங்க போய் பார்க்கலாம் அங்க நிறைய ரிட்டன் ரெசிபீஸ் அண்ட் ரெமெடிஸ் அங்க இருக்கும் So, first, 100 grams of जीरा सीरक இப்போ நாம வந்து நேச்சுரலாவே weight குறைக்கணும் அப்படினா அதுக்கு cumin ஜீரா சீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால அப்படினா இந்த ஜீரா இருக்கு இல்லையா அதுல வந்து phytosterols அப்படினு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படினா நம்ம உடம்பல இருக்கிற bad cholesterol அதாவது LDL cholesterol சொல்றோம் இல்லையா அந்த bad cholesterol எல்லாத்தையுமே வந்து அது அப்சார்ப் பண்ணி நம்ம பாடியை விட்டு வெளியேத்திடும். நம்ம உடம்பல இருக்கிற triglycerides சொல்வாங்க இல்லையா bad fat அதையும் வெளியேத்திடும். இது வந்து ரொம்ப ஒண்ணு ஃப்ரை பண்ண தேவையில்லை இந்த ஜீரா வந்து லைட்டா நல்ல ஸ்மெல் வரும் பாத்தீங்களா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிட்டா போதும் ஜீரா வந்து நம்ம மெட்டபாலிசம் வந்து நிறைய இன்கிரீஸ் பண்ணும் அதுக்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த ஜீரா நல்லா ஆறிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஃபைனா பவுடர் பண்ணிக்கோங்க அந்த பவுடரை ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் போட்டு வெச்சுக்கலாம் நாம அதுக்கு அப்புறம் முக்கியமான இன்கிரிடியன்ட் என்னன்னா dry grapes அதாவது உலர்ந்த திராட்சை இது வந்து 100 கிராம்ஸ் வெச்சிருக்கேன் நீங்க ஞாபகம் இருக்க நான் வந்து cumin seeds ஜீரா கூட 100 கிராம்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன் அதாவது ஜீராவும் இந்த dry grapes raisins இருக்கு இல்லையா இந்த ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் நாம எடுத்துக்கணும் ரெண்டுமே 100 கிராம்ஸ் எடுத்துக்கேன் அதையும் இதே மிக்ஸில போட்டு மிக்ஸில வாஷ் பண்ணல ஒண்ணும் செய்யல அதே மிக்ஸில தான் போட்டுக்கேன் நான் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 25 கிராம்ஸ் ஜாகரி வெல்லம் எடுத்துட்டிருக்கேன் இது நல்லா வந்து இடிச்சு வச்சிருக்கேன் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெல்லம் வெல்லம் வந்து एक्चुअली ரா சுகரோட ஒரு ஃபார்ம் அப்படினு சொல்வாங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வெல்லத்துல வந்து அயன் மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த சத்தெல்லாம் நிறைய இருக்கு இந்த சத்தெல்லாம் எதுக்காக அப்படிን கேக்குறீங்களா weight loss பண்ணனும் சேஃபா weight குறைக்கணும் அப்படினு சொன்னா இந்த சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லனா அது வந்து நம்ம வந்து அந்த கிராஷ் டயட்ஸ்ல எல்லாம் போய் weight குறைக்க ட்ரை பண்ணோம் அப்படினா நம்மளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆயிடும் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோனல் பேலன்ஸ் எல்லாம் போய்டும் நமக்கு நிறைய ஹார்மோன் इश्यूज வந்துரும் லேட்டர் ஆன் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 3 இன்ச் பீஸ்க்கு ஜிஞ்சர் எடுத்துர்க்கேன் ஃப்ரெஷ் ஜிஞ்சர் இஞ்சி முதல்ல அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்க போறேன் நான் வந்து நிறைய பேரை பார்த்திருக்கேன் அவங்க வந்து அந்த ஜிஞ்சரை குக்கிங்ல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி குக்கிங்கா இருந்தாலும் சரி இல்ல டீயா இருந்தாலும் சரி முதல்ல அந்த ஸ்கின்னை எடுத்துறணும் நிறைய பேர் அது வந்து ஸ்கின் எடுக்கிறது இல்ல ஏன் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்றேன்னு சொன்னது தெரியுமா அது கொஞ்சம் லைட்டா பாய்சனஸ் நேச்சர் இருக்கும் அது வந்து நமக்கு இன்டைஜெஷன் கொடுக்கும் அதனால எப்பவுமே வந்து நீங்க ஜிஞ்சர் யூஸ் பண்ண முன்னாடி இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் அதை குட்டியா கட் பண்ணிட்டு இந்த பிளெண்டர்ல போட்டு போறேன் இத வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம் இப்ப அரைச்ச இந்த பேஸ்ட வந்து ஒரு pan-ல போட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேம்ல முதல்ல ஹீட் பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஜீரா பொடி ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா சீரக பொடி வறுத்து அரைச்சு வச்சிருக்கோம் அதையும் இதோட சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணிக்கலாம் இந்த மிக்சர் வந்து முதல்ல நல்ல திக் ஆகணும் திக் ஆனப்புறம் தான் நம்ம அடுத்த இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட் இதல சேர்க்க போறோம் இதல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா நம்ம வந்து ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியா வெச்சுக்கணும் ஃபாஸ்டா வைக்க கூடாது வெச்சிட்டா அது அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது ரொம்ப கம்மி தீயில தான் வந்து இத குக்க பண்ணனும் இது வந்து ஆயுர்வேதால weight lose பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான மெடிசின் இது வந்து நம்ம டைஜெஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப நல்லது நமக்கு இம்யூனிட்டி இன்கிரீஸ் பண்ணி நமக்கு கோல்ட் காபி இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது நல்லா திக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 லெமன ஜூஸ் பிழிஞ்சிட்டு அந்த ஜூஸை இதல ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் half a minute-க்கு இது நல்லா எல்லாம் கம்பைன் ஆகுற வரைக்கும் மட்டும் குக்க பண்ணா போதும் அதுக்கு அப்புறம் இமிடியேட்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத கூல் பண்ண விட்டுறலாம்
கூல் ஆனதுக்கு அப்புறம் இதை எடுத்து ஒரு கிளாஸ் ஜார்ல நல்ல ஒரு பாக்ஸ்லயோ இல்ல ஜார்லயோ நம்ம ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். இந்த ஆயுர்வேதிக் வெயிட் லாஸ் ரெமடியை சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் டைம் எப்போ அப்படின்னா லஞ்ச் சாப்பிடும்போது. ஏன்னா யூஸ்வலா வந்து லஞ்ச் தான் ஹெவியா சாப்பிடுவோம். இந்த ஜீரா மிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து நல்லா வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குடிங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மருந்து சாப்பிட ஆரம்பிச்ச 10 டேஸ்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வயிற்று உள்ள ஸ்டபர்ன் ஃபேட் இருக்கு இல்லையா, வயிறு இடுப்பு சதை இதெல்லாம் குறையறது மட்டும் இல்ல, நமக்கு வந்து டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய உடம்புல எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தியாகும். அவ்வளோ பவர்ஃபுல் மெடிசன் இது ஆயுர்வேதால. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ், பாய்.